ஆன்மீகத்துடன் நட்பில் இணைந்துள்ள அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் மகா சிவராத்திரியின் சிறப்புகளை பார்க்கலாம். மகா சிவராத்திரி சிவன் மற்றும் சக்தி தேவியின் ஒருங்கிணைப்பான அத்தனாரீஸ்வரரை கொண்டாடும் மிக முக்கியமான ஒன்று மகா சிவராத்திரி ஆகும். ஒரு உயிரினம் முக்தி அடைய வேண்டுமானால் அந்த உயிர் மனிதனாக பிறக்க வேண்டும். மனிதனால் மட்டுமே முக்தி அடைய முடியும். அப்படிப்பட்ட மனித பிறவி எடுத்த நாம் முக்தி அடைய சிவபெருமானை வழிபட மிகவும் சிறப்பான நாள்தான் மகா சிவராத்திரி. அன்றைய தினம் நாம் காலை முதல் இரவு வரை கண் விழித்து விரதம் இருந்து சிவபெருமானை வணங்கி அபிஷேக ஆராதனை செய்து வழிபட வேண்டும். மகா சிவராத்திரியில் விரதம் இருக்கும் முறை: முதல் ஜாம பூஜை. இரவு முதல் ஜாம பூஜை நேரம் மாலை 6:27 முதல் 9:29 வரை. வழிபட வேண்டிய மூர்த்தம் சோமஸ்கந்தர். அபிஷேகம் பஞ்சகவ்யம். அலங்காரம் வில்வம். அர்ச்சனை மலர்கள் தாமரை அரளி. நிவேதனம் பால், அன்னம் சர்க்கரை பொங்கல். பழம் வில்வம். சிவராத்திரி விரதம் இப்படி இருந்தால் ஈசனின் திருவடி நிழலில் இடம் கிடைக்கும். பட்டு செம்பட்டு. தேத்திரம் சிவபுராணம். மணம் பஞ்சை கற்பூரம் சந்தனம். வாசனை புகை போடுதல் சாம்பிராணி சந்தனை கட்டை. தீப ஒளி உட்ஸ்வ தீபம். பாராயணம் ரிக்வேதத்தை பாராயணம் செய்ய வேண்டும். இரண்டாம் ஜாமம். வழிபட வேண்டிய மூர்த்தம் தென்முக கடவுள். அபிஷேகம் பஞ்சாமிரதம். அலங்காரம் குருத்தை. அர்ச்சனை மலர்கள் துளசி. நிவேதனம் பாயாசம் சர்க்கரை பொங்கல். பழம் பலா. பட்டு மஞ்சள் பட்டு. தேத்திரம் யசுர்வேதம். மணம் அகில் சந்தனம். வாசனை புகை போடுதல் சாம்பிராணி குங்குமம். தீப ஒளி நட்சத்திர தீபம். பாராயணம் யகுர்வேத பாராயணம் செய்யவும். மூன்றாம் ஜாமம். இரவு மூன்றாம் ஜாம பூஜை நேரம் 12:31 AM முதல் 3:32 AM வரை. வழிபட வேண்டிய மூர்த்தம் லங்கேஸ்பவர். அபிஷேகம் தேன் பாலோகதம். அலங்காரம் கிழுவை விழா. அர்ச்சனை மலர்கள் 3 இதழ் வில்வம் சாதி மலர். நிவேதனம் எல் அன்னம் பழம் மாதுளம். பட்டு வெண்பட்டு. தேத்திரம் சாமவேதம். மணம் கஸ்தூரி சேர்ந்த சந்தனம். வாசனை புகை போடுதல் மேகம் கருங்குங்கிலியம். தீப ஒளி 5 முக தீபம். பாராயணம் சாமவேத பாராயணம் செய்யவும். 4ஆம் ஜாம பூஜை. இரவு 4வது ஜாம பூஜை 3:32 AM முதல் 6:34 AM வரை. வழிபட வேண்டிய மூர்த்தம் சத்திரசேகரர். அபிஷேகம் கரும்புச்சார். அலங்காரம் கருணெச்சி.
அர்ச்சனை மலர் நந்தியாவட்டை நிவேதனம் வெண் சாதம் பழம் நானாவித பழங்கள் பட்டு நீலப்பட்டு தேத்திரம் அதர்வேதம் மணம் புணுகு சேர்த்த சந்தனம் வாசனை புகை போடுதல் கற்பூரம் இளவங்கம் தீப ஒளி மூன்று முக தீபம் பாராயணம் அதர்வண வேதம் பாராயணம் செய்யலாம். மகா சிவராத்திரி தினமானது மாசி மாதத்தில் தேய்பிறை சதுர்த்தி திதியில் மாலை முதல் மறுநாள் காலை வரை தொடர்ந்து ஒவ்வொரு ஜாமத்திலும் சிவபெருமானுக்கு பழங்கள், வில்வ இலை, இனிப்புகள் மற்றும் பால், இளநீர், பன்னீர், சந்தனம், விபூதி, ருத்ராட்சம் உள்ளிட்ட பொருள்களால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடத்தப்படும். ஒவ்வொரு ஜாமம் பூஜை முடிந்ததும் அலங்காரம் செய்யப்பட்டு பின்னர் மீண்டும் அடுத்த ஜாம அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்காரம் செய்யப்படும். அன்றைய தினம் அனைத்து சிவன் கோயில்களிலும் பக்தர்களின் கூட்டம் குவிந்து சிவனை மனதார வழிபட்டு ஆசி பெறுவர். அன்று முழுவதும் சிவனுக்கு உகந்த சிவபுராணம், சிவ திருவிளையாடல் போன்ற உச்சரித்து நற்பேறு பெறலாம். சிவனின் பாடல் தெரியவில்லை என்றால் கூட பரவாயில்லை. ஓம் நமச்சிவாய என்ற எளிய மந்திரத்தை உச்சரித்தாலே அனைத்து ஐஸ்வர்யங்களையும் பெற்றிடலாம். ஓம் சிவாய நம. நன்றி நண்பர்களே.